இடையில் வரும் துன்பமெல்லாம் இடையிலேயே மறைந்து போய்விடும். நம் சாயப்பா ஒருவர் மட்டுமே நம்முடன் எப்போதும் நிரந்தரமாக துணை இருப்பார். யார் உன்னுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ பயப்படாதே. துணிவோடு எதையும் எதிர்கொள். எப்போதும் உன்னுடன் நான் இருக்க பயம் வேண்டாம். உன்னை காத்து வரும் காலத்தில் வளமோடு வாழ வைப்பேன். இது உறுதி. நீ உன் வாழ்க்கையில் முன்னேற, மேலும் மேலும் நீ வளர எல்லா சூழ்நிலையையும் நான் உருவாக்கி கொண்டு இருக்கிறேன். நீ படிப்படியா ஏறி மலை உச்சியை அடைவது போல் நீயும் உன் வாழ்க்கையில் உச்சம் என்கின்ற உன்னத நிலையை அடையப் போகிறாய். நீ மேலே ஏறி உச்சத்தை அடைய ஏறி போக வேண்டிய படிக்கட்டுகள் நிறைய உள்ளன. அவற்றையெல்லாம் நீ ஏறி கடந்து தாண்டி வர வேண்டும். வழியில் பல தடைகள் வந்து உன் பாதையை மறைக்கும். பல சோதனைகள் இடைமறித்து உன்னை திசை திருப்பும். நீ உன் இலக்கை எட்ட முடியாமல் அது உன்னை தடுக்கும். அது உன் மனதிற்கு சோர்வை தந்து இந்த முயற்சியையே விட்டுவிடலாமா என்ற எண்ணத்தை தோற்றுவிக்கும். அப்போதுதான் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இது தோல்வி அல்ல, சோர்வு. நம் வாழ்க்கை பயணத்தின் இடையில் வந்த சறுக்கள். இதை தாண்டி என்னால் மேலே ஏறி போக முடியும் என்ற நம்பிக்கையோடு இரு. சாய்பாபா உன் கைபிடித்து ஒரு உன்னதமான உயர்வான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார். ஆகவே நான் என் முயற்சியில் முழு வெற்றி அடைவேன், வேண்டியது கிடைக்கப் பெறுவேன் என்ற உறுதியோடு இரு. சாயப்பாவின் ஆசீர்வாதத்தால் உன் இலக்கை அடைவாய். உன் வாழ்வில் உயர்ந்த லட்சியத்தோடு வாழ்வாய். நான் இருக்கிறேன், கவலை வேண்டாம். எனவேதான் சாய் பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.